அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 6 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும், அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. இப்போ பாருங்கள், தக்காளியும் கொஞ்சம் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இப்போது நம்ம ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். ஆவி அடிக்குது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் பீன்ஸ், 200 கிராம் கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, அதனால் அப்படியே சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே அது குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதையும் நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷமு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கடைசியாக சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். 1 கிலோ ரைஸ் வந்து 4 கிளாஸ் இருந்தது. 1:1 அப்படின்ற கணக்கில் வந்து நம்ம வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes இருக்கட்டும். பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், 5 minutes அப்புறம் நல்லா கொஞ்சம் வந்து வெந்திருக்கு ரைஸ் எல்லாம். நல்லா அரிசியெல்லாம் நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இப்போவும் கலர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கலர், ரெட் கலர். இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை மூடி நம்ம வந்து இப்போ வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல் மேலே தூக்கி வச்சிடலாம். ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 20 minutes இருக்கட்டும். 20 minutes அப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து வெந்துருச்சு. நம்மளோட வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரைஸ் எல்லாம் நீட் நீட்டாக உடையாமல் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நம்மளோட வெஜிடபிள்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன வச்சுருக்கோம்னா முட்டை சில்லி வச்சுருக்கோம். முட்டை சில்லி ரெசிபியும் நம்ம சேனலில் வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் எல்லாமே உதிரி உதிரியாக சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த வெஜ் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.